வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்மளில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்கன்னா ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த கம்பாரிசன் ரிவ்யூ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் கேட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார், ப்ரோ நீங்கள் மட்டும் இந்த வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் நல்லா இருப்பீங்க. அந்த வார்த்தைக்காவது இந்த வீடியோ போட்டே ஆகணுன்றதுனால இந்த வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் கேட்டாலே போட்டுறேன், பட் நான் சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஆனால் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொன்னாலே நான் நிச்சயம் அதிகபட்சம் போடுறதுக்கு ட்ரை பண்ண தான் பார்ப்பேன். சரி, இன்றைக்கி நம்ம எந்த ரெண்டு வண்டிக்கும் கம்பாரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோன்றத தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு நாள் சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஒரு நேக்கட் ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட டிசைனில் தான் வருது. பட் ஆனால் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4ல என்னதான் கொஞ்சம் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இன்னுமே கூட அந்த அக்ரெசிவ்னஸ் லேக் இருக்க தான் செய்யுது. அப்படின்போது நிச்சயமாக டிசைன் விஷயத்தில் நல்லாவே ஹோண்டா ஹார்னட் 2.0 நல்லா பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து அதில் யூஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ஸ். குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல முதல் இந்த மாதிரி தான் இப்பயும் அந்த டேங்க்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி சுமாரான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் இருக்குது. பட் நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 அதெல்லாம் சும்மா சொல்லோட சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே எந்த இடத்துலையுமே எந்த வித கேப்புமே தெரியல, எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படி சுவிட்ச் கீர்ஸ் எல்லாமே டாக்டைலாக கரெக்டாக இருக்குது. அதனால் பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 தான் பெட்டராக இருக்கும். நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் சுமார் தான். அதுக்கடுத்து சீட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல ஒரு சிங்கிள் சீட் தான் கொடுக்குறாங்க. அதோட சீட்டிங் கம்ஃபர்ட் சும்மாலாம் சொல்ல விடாதுங்க, நல்லாவே இருக்கும். ரைடருக்கும் சரி, இந்த பிலியனுக்கும் சரி. பட் நம்ம இந்த ஹோண்டா ஹார்னட் 2.0 ரைடர் சீட் ஓகே, பட் பிலியன் சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. பிலியன் கம்ஃபர்ட் நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 கொஞ்சம் கம்மி, பட் யமஹா எஃப்ஜிஎஸ்ல ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது சீட்டிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி அந்த மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி நம்ம ஹோண்டா ஹார்னட்லையும் பின்னாடி மோனோ ஷாக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக் கிடையாது, அப்சைட் டவுன் ஃபோக்கஸ். அதனால் நிச்சயமாக சஸ்பென்ஷன் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 தான் பெட்டராக இருக்குன்னு நினைப்பீங்க. பெட்டராக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டெலஸ்கோப்பிக் நார்மல் சஸ்பென்ஷன் இருக்குதுல்ல, இதுக்குமே ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அதனால் வச்சிங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம அப்சைட் டவுன் ஃபோக்கஸை கம்பேர் பண்ணும்போது டெலஸ்கோப்பிக் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே பல மாடர்ன் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னு போது பெருசாக அந்த ஒரு பெயின் இருக்காது, நீங்கள் அப்படியே ஈஸியாக கிளைடோவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 அது அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கொஞ்சம் யூஸ்வலாக ஸ்டிஃபாக தான் இருக்கும். அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் வேணுன்னா கொஞ்சம் சஸ்பென்ஷன்லாம் ஸ்டிஃபாக கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சுமார் கிடையாது, அந்த அப்சைட் டவுன் ஃபோக்கஸோட இயல்பே அதுதான். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் அந்த ஹை ஸ்பீடில் அந்த வாபிள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குன்றதுனால அது ஸ்டிஃபாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே பல மாடர்ன் ரோட்டில் ஓட்டும்போது அந்த அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் கொஞ்சம் பல மாடர்ன் ரோடு அதிகமாக சிட்டி கமிட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டெலஸ்கோபிக் பெட்டரு, இல்லை எனக்கு ஹைவே தான் முக்கியம், டாப் ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கணும், நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது பக்கத்தில் ஒரு வண்டி சல்லுன்னு போனாலும் நம்ம வண்டி வாபிள் ஆகக்கூடாது, அப்படியே ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் ஆக மொத்தத்தில் நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4ஓட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தோம்னா வச்சிங்களா அது வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயும் பல மோட்டரான ரோட்டில் ஓடிக்கலாம், ஹைவேஸ்லேயும் சும்மாலாம் சொல்ல விடாது. அதனால் பெருசாக கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் நம்ம ஹார்னட் 2.0 அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து ஆஃப் ரோடிங் அபிலிட்டி அதுவுமே கூட பரவாயில்ல. நம்ம ஹார்னட் 2.0 அதுவுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், பட் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பட் ஹைவேல செம்ம ஒரு ஹேண்டிலிங். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஃபீச்சர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த லைட்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஹோண்டா ஹார்னட்லன்னு பார்த்தோன்னாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எல்இடி செட்டப் தான், லைட்டிங்கில் குறையே கிடையாது. நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல அதுலேயுமே நம்மளுக்கு எல்இடி செட்டப் தான், பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஹாலஜனில் வருது. அது பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சின்னா லைட்டிங் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பட் நம்ம ஹோண்டா ஹார்னட்டில் ஸ்டாக்லேயே எல்இடி எல்லாத்துலேயுமே கொடுக்குறதுனால லைட்டிங் செக்மெண்ட்டில் ஒன் ஸ்டெப் மேலே நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஹார்னட் பெட்டராகவே இருக்காங்க. சரி, ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டா ஹார்னட்லேயும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் தான், இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் தான். நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த பழைய R15 MT15லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் நம்மளுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி உண்டுன்றதுனால நிச்சயமாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் நம்ம யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 தான் பெட்டர். அதில் உங்களுக்கு இந்த ஹோண்டா ஹார்னட்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மொக்க இல்லை,
பட் நான் கம்பேரிவ் டு தி யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 தட் இஸ் எ லிட்டில் பிட் டவுன். அந்த லிட்டில் பிட் என்னன்னா, நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 கிட்ட மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது, நம்ம ஆள் கிட்ட இல்லை. மற்றபடி இதில் இருக்கிற விஷயங்களும் இதில் இருக்குது. கீர் இண்டிகேஷன் இருக்குது, டிராகோ மீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மட்டும் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 தான் பேசுகிறேன். அதெல்லாம் ஃபீச்சர்னு வரும்போது இந்த யமஹா எஃப்ஜிஎஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது என்னென்ன வச்சிங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நம்ம ஹோண்டாகிட்டே இல்லைனா, அந்த ஹார்ன் 2.0 இல்லைன்னு சொன்னேன், சரி ஓகே. அதான் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல இருக்கிறதுனால ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் நிச்சயமாகவே பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். சரி ஓகே, ஓவராலாக டிசைன் செக்மெண்ட்டில் யார் பெட்டராக தெரியுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெட்டராக தெரியுது இந்த ஹோண்டா ஹார்னெட் 2.0. என்ன தான் ஃபீச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் அதில் நல்லா இருந்தாலும், இந்த பில்ட் குவாலிட்டி, அந்த டிசைன் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ், இந்த அப்சைட் அண்ட் ஃபோக்கஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து நிச்சயமாக டிசைன் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஹார்னெட் 2.0 பெட்டராகவே காமிக்குது. பட் உங்களோட சாய்ஸ் எதுன்னு கமெண்ட்லி பண்ணுங்கள், அதை நம்ம பார்த்துப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இந்த யமஹா ஹார்னெட்டே பார்த்துருமா, சாரி யமஹா ஹார்னெட்டுன்ற பாருங்க, ஹோண்டா ஹார்னெட்டே பார்த்துருமா. ஹோண்டா ஹார்னெட் 2.0 யூஸ் பண்ணிக்க இந்த இன்ஜின் ஒரு 180 cc, அக்யூரேட்டாக சொல்லணும் 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு தான் கொடுக்குறாங்க. என்னப்பா 180 cc ஏர் கூல்டு போதுமானு கேட்டிங்கன்னா, ஹோண்டாவுக்கு போதும்பா, பெருசாக அந்த ஹீட்டிங் இஷ்யூ அது மாதிரி விஷயம்லாம் இல்லை. இதில் நம்மளுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினால் 13.3 bhp போர்ஸையும் 16.1 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புறமா வச்சிங்களோடைய டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் கண்ட்ரோல் கிளைமறாங்க. பட் நிச்சயமாக வண்டி அதை விட அதிகமாக போகும். சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் மைலேஜ். மைலேஜை பொறுத்த அளவுக்கு கம்பெனியில் 45 km/l வரைக்கும் கிளைமறாங்க. இந்த 180 cc செக்மெண்ட்லேயே ஒரு பெட்டரான மைலேஜ் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் இங்கே வாங்க. ஏன்னா இந்த 180 cc செக்மெண்ட்டில் 45 km/l வேற எந்த ஒரு பைக்குமே தராத ஒரு விஷயம் நம்ம ஹோண்டா ஹார்னெட் 2.0 தருதுன்றது நல்ல ஒரு விஷயம். அப்படின்னும் போது எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் வெறித்தனமாக இருக்கணும், மைலேஜும் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த இன்ஜினில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லணும்னா இதோட ரிஃபைன்மெண்ட்டு. ஆமாங்க, செம்ம ஸ்மூத்துங்க இன்ஜின், அப்படியே பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தாக அது மட்டும் நைஸாக போகுது. இந்த விஷயத்தில் நிச்சயமாக இந்த வண்டியை பாராட்டி ஆகணும், அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் இல்லை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 யூஸ் பண்ணிக்கிறது ஜஸ்ட் ஒரு 150 cc இன்ஜின் தான். ஆமாங்க, நம்மளுக்கு ஹோண்டா ஹார்னெட்டில் 180 cc, இதில் வெறுமே ஒரு 150 cc, கிட்டத்தட்ட ஒரு 30 cc கிட்ட டிஃப்ரென்ஷியேட் வருது இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸில் ட்ராப்பேக் இருக்குது தான் செய்யும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சிசி டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் மேஜராக இருக்குது. சரி ஓகே, இதை கொஞ்சம் அக்யூரேட்டாக சொன்னால் ஒரு 149 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின். இதுலேயுமே நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அதை மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். அதனால் கீரன்ஸ் கிளச் விஷயத்தில் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு ஸ்மூத்தான கீரன்ஸ் கிளச் தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினால். அதான் யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 ஆர்டர்னு பார்த்தோம்னா 12.26 bhp வரிசையும் 13.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமாதிரி வச்சுங்களேன், இந்த வழியில் டாப் ஸ்பீடை ஒரு 115 km/h வரைக்கும் கண்பட கிளம்பிடுறாங்க. நிச்சயமாக இதுக்கும் மேலேயும் கொஞ்சம் போகும், பட் ஆனால் அது விஷயம் இல்லை. சரி ஓகே, அதுக்கடுத்த விஷயம் இந்த வண்டியோட மைலேஜ். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், கண்பணியில் 46 km/l கிளம்பிடுறாங்க. இந்த 150 cc செக்மெண்ட்டில் 46ன்றது நிச்சயமே நல்ல ஒரு மேலே தான். பட் ஆனால் ஓனர் ரிப்போர்ட்டட் என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 50 km/l வரைக்கும் கூட ஒரு சில சமயத்தில் தருது ப்ரோ, அப்படி இப்படி நல்ல விதமாக தான் இந்த வண்டியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றி குறைன்னு சொன்னால் அந்த பில் குவாலிட்டி பற்றி தான் சொல்லுவாங்க, மற்றபடி இந்த வண்டியில் எந்த வித குறையுமே யாருமே சொன்னதில்லை. அதனால் நம்பி எடுக்கலாம், பில் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அப்படி, பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, மைலேஜில் நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெறுமே ஒரு 150 cc இருந்தாலும் கம்பெனியில் ஒரு 46 கிளைமறாங்க. பட் நம்ம ஹோண்டா 2.0 அது ஒரு 180 cc தெரிஞ்சுட்டு ஒரு 30 cc கிட்ட டிஃப்ரென்ஷியேட் வந்துமே 1 km கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஏன்னா நம்ம ஹோண்டா ஆர்னெட் 2.0 வந்து 45 km/l, இது 46 km/l, ஜஸ்ட் ஒரு 1 km தானே. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜில் இது பெட்டராக தெரியலாம். பட் ஆனால் அந்த சிசி அதை மாதிரி விஷயங்களாக வச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக மைலேஜ் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஆர்னெட் 2.0 நிச்சயமாக பெட்டர் தான். ஏன்னா நீங்கள் 150 cc செக்மெண்ட்டுக்கே 46 km/l வந்து நாங்கள் 180 cc செக்மெண்ட்டுக்கே 45 தரோன்ற மாதிரி கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த பிரேக்கிங் செக்மெண்ட் பார்ப்போம். பிரேக்கிங் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இந்த யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 1 பார்த்துருவோம். சாரி, வெர்ஷன் 1ன்ற மாதிரி வெர்ஷன் 4. இந்த வெர்ஷன் 1ல ஃப்ரண்ட்ல ஒரு 282 mm டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ஒரு 220 mm டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏவிஎஸோட வந்ததுப்பா. ஃப்ரண்ட் பிரேக்கு செம பக்கா அடிச்சா கன் மாதிரி நிற்குது, பின்னாடி பிரேக்கு போதும். அப்படின்னு போது நிச்சயமாக பிரேக்கிங்கில் நம்ம யமஹாவோட பைக்கு சும்மாலாம் சொல்லலாம், சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து டயர்ஸை பொறுத்த அளவுக்கும் இதில் நம்மளுக்கு நல்ல பெரிய பெரிய டயர்ஸ் தான். டயர்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ்ல செந்தையுமே தேவையில்லை, ஏன்னா அப்பயே பெரிய டயர் கொடுத்தவங்க
இப்போ எப்படி இருப்பாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 136 kg, சீட் ஹைட்டு ஒரு 790 mm. வண்டி ஹேண்டிலிங்லாம் பெருசாக கஷ்டமாக இருக்காது, நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக. சீட் ஹைட்டும் ஒரு 790 mm தான், அதனால் ஷார்ட் ரேஸாக இருந்தால் கூட நிச்சயமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வண்டி பெருசாக இருக்குதே, ஓட்டது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக ஈஸியாக உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது இந்த வண்டி ஓட்டத்துக்கு. ஹைவேல க்ரூசிங்குமே நிச்சயமாக செம ஃபன்னாக இருக்கும் இந்த வண்டியில். சரி ஓகே, இப்போ நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 பிரேக்கிங்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், அதில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 276 mm டிஸ்க்கு, பேக்கில் ஒரு 220 mm டிஸ்க்கு. அது இல்லாமல் இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 142 kg கிட்ட வருது. சீட் ஹைட்டு 790 mm. சீட் ஹைட்டை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு பைக்குமே ஈக்குவல் தான், ஷார்ட் ரேஸ் பிரச்சனை இல்லை. பட் வெயிட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹோண்டா ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 kg கிட்ட நம்ம யமஹாஸ் வெர்ஷன் 4 வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம பால் கிட்ட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால இதோட ஹேண்டிலிங்குமே ஈஸி தான். பிரேக்கிங் வந்து நல்ல பிரேக்கிங் தான் போதும் இந்த வண்டிக்குமே. இதுலேயே ஆனால் என்ன ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமே டுவெல் சேனல் ஏபிஸ் கொடுத்துருக்கலாம். ப்ரைஸிங்குமே நல்லா ஹெவியாக தான் வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் டுவெல் சேனல் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் கொடுக்கல. சரி ஓகே, ப்ரைசிங் பற்றி சொல்லியாச்சு, அப்படியே ப்ரைசிங் செக்மெண்ட் பார்த்துருமே. ப்ரைசிங் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த யமஹா ஹார்னட் 2.0 பார்த்துருமா. யமஹா ஹார்னட் 2.0 எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸ் ஒரு 139,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 139,887 rupees கிட்ட வருது. ஆர்டிஓ ஒரு 12,000, இன்சூரன்ஸ் ஒரு 10,000, அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தாலும் ஆன் ரோடு எப்படி எங்கள் ஊரில் ஒரு 163,453 கிட்ட வருது. இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் நிச்சயமாகவே உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. சரி ஓகே, இந்த யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 பார்த்தோம்னா வச்சிங்களா, அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒரு 146,898 rupees கிட்ட தான். அதோட ப்ரைஸிங்குமே நிச்சயமாக ஊருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் நம்ம யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 தான் பெட்டர். சரி ஓகே, ஓவராலாக இந்த ரெண்டு வண்டியில் எதை பெட்டர்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 1.5 lakh தான் பட்ஜெட்டு, அந்த செக்மெண்ட் உள்ளே நீங்கள் நல்ல ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபீச்சரும் வெயிட்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும், மைலேஜ் சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த யமஹா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது அந்த பட்ஜெட்டுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபீச்சர்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக தூக்கணும் அப்படின்னும் போது சூப்பர் தான். பட்னா அந்த 150cc செக்மெண்ட்லேயே பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஹோண்டா ஹார்னட் 2.0 யாருக்கு செட் ஆகுனா, என்னால் இந்த 1.5 கொஞ்சம் தாண்ட முடியும் பட் ஆனால் எனக்கு ஃபீச்சர்ஸ் கூட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எனக்கு, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மைலேஜுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், இன்ஜின் அவ்வளோ வேலை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஹோண்டா ஹார்னட் 2.0 ட்ரை பண்ணலாம். ரெண்டுத்தோட இன்ஜினுமே செம்ம ரிஃபைண்டுன்றதுனால உங்களுக்கு வேலை வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் நான் இந்த ஹோண்டாவில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த சைன்ஸ் ப்ராக்கெட் அடிக்கடி உங்களுக்கு வேலை வச்சுனே இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க, மற்றபடி அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பைக்கில் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹோண்டாவோட ஹார்னட் 2.0. பட் நான் ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல, என்ன பண்ணுறது. சரி, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர்.